அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் விரிவிரியாளர் தேர்வில் வந்து முறைகேடு நடந்திருக்கு இல்லைங்களா, அது தெரிஞ்ச விஷயம் தான். பேப்பரில் ஓப்பனாக வந்துருச்சு. 66 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தடை விதிச்சிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக இருக்கும் விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் வந்து தேர்வு நடத்தப்பட்டு அது வந்து தேர்ச்சி பெறுவர்களுக்கு பணியாணை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2017-18 ஆண்டுகளில் காலியாக இருந்த 1058 பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பித்தவங்களுக்கு 2017 ஆண்டு செப்டம்பர் 16 தேர்வு நடந்துச்சு. அந்த வகையில் இந்த தேர்வில் சுமார் 2000 மேற்பட்டோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நடத்தப்பட்ட அந்த தேர்வில் பலர் வந்து பணம் கொடுத்து தேர்ச்சி பெற்றதாக புகார் எழுந்துச்சு. இதையடுத்து அது பற்றி விசாரணை தொடங்கியது. விசாரணையில் பணம் கொடுத்து பலர் தேர்ச்சி பெற்றது அம்பலமானது. 25-40 மதிப்பெண் பெற்றவர்களில் சிலர் 150 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதாக முடிவு வெளியிடப்பட்டு இருந்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து விசாரணை வளையம் விரிவுபடுத்தப்பட்டது. அதன்படி முதற்கட்ட விசாரணையில் 199 தேர்வுகள் முறைகேடாக தேர்ச்சி பெற்றது கண்டறியப்படுகிறது. கிட்டத்தட்ட 200 பேர் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு தான். இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஆசிரியர் தேர்வு வரைத்தால் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளையும் எழுதுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படுவதாக உத்தரவிட்டாங்க. இதேமாதிரி ஒரு போர்டில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அந்த போர்டு எக்ஸாம் இனிமேல் எழுத முடியாது. அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் இப்பொழுது ஒரு 66 பேர் வந்து இன்னொரு முறைகேடாக வந்து தேர்ச்சி பெற்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களும் வந்து டிட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் நிரந்தர தடை விதிக்கிறாங்க. அவர்களின் பட்டியலும் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விடப்பட்டிருக்கிறது. முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்வு இந்த மாத இறுதியில் நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பார்த்ததும், சில பேர் வந்து இன்னும் காசு கொடுத்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, அந்தமாரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும். மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம் எழுத முடியும். அதேமாதிரி நீங்கள் முறைகேடாக காசு கொடுத்து வேலைக்கு போனீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் அது ரிஸ்க் தான். 10 கழித்து கண்டுபிடிச்சாலும் அது மிகப்பெரிய ரிஸ்க் தான், சரிங்களா? அதனால் வந்து எப்பயுமே வந்து முறைகேடு காசு கொடுத்து வேலைக்கு போகிறது, இன்டர்வியூவில் 8 லட்சம் கொடுத்து வேலைக்கு போகிறது இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கங்கே. ஆனால் நம்ம மனசாட்சிக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படி தான், காசு கொடுத்தலாம் வேலைக்கு போகாதீங்க. 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் கொடுத்து வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க தான். அதனால் வந்து அது என்றைக்கு நீங்கள் மாட்டினாலும் உங்கள் லைஃபுக்கே பிரச்சனை, காசுக்கு காசும் போச்சு, உங்கள் பேரும் கெட்டு போயிடும். அந்த போர்டில் நீங்கள் இனிமேல் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் எழுத முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க, சரிங்களா? ப்ரிப்பேர்டாக இருங்க. டிஎன்பிஎஸ்சியில் விரைவில் வந்து கால் ஃபர் இருப்போது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் ஜிகே டெஸ்ட் பேட்ச் நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் 9620-5190 கால் பண்ணிக்கிறது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி தமிழ் மீடியம், சரிங்களா? ஸோ அண்ணா அகாடமி பேட்சஸ் பற்றி பின்னாடி வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து விளம்பரம் வருதுன்னு சொல்கிறீங்க சார், வேறு வழி இல்லை, வரும், வேணும்னாப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையும் கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? அன் அகாடமி, இந்தியாவின் நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் கீழே லிங்க் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து லைவ்லேயே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ லைவ்லேயே நீங்கள் வந்து டவுட் கேட்க முடியும், ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஏகப்பட்ட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, லைவ் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோட காமராஜன் யூஸ் பண்ணுங்கள். KAMARAJR காமராஜன் கூட யூஸ் பண்ணுங்கள். இவங்க வந்து பேட்ச் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ மெகா சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து கீழே லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 12 சப்ஸ்கிரிப்ஷன் அதில் வந்து 3 ஃப்ரீயாகவும், 21 சப்ஸ்கிரிப்ஷன் 4 ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஸோ காமராஜர் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும், சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைன்னு சொல்லிட்டு பேட்ச் 17-12 29 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோடை காமராஜர் யூஸ் பண்ணுங்கள். இலக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 ப்ளூம்னரி. ஸோ இப்போ குரூப் 2 பேட்ச் வரப்போகுது, அதுக்காக வந்து 29 8 பேட்ச் கீழே லிங்க் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடியில் படித்தாலும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும், ஸோ பார்ட் டைமாக படித்தாலும் ஃபுல் டைமாக படிச்சாலும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இமயம் தொடு கம்ப்ளீட் கைட் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லிங்க் கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? படிக்கல் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம், ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்தது, அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லிங்க் கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 விஏஓ 2021 பேட்ச் 6 பேட்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்குமே லிங்க் கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லட்சியம் சொல்லிட்டு 2 அதுவும் அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேட்ச் 16 2 தான், சரிங்களா? குரூப் 2 மெயின்ஸ் இப்போ யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எந்த குவரிஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க.